கம் பேக் டு பிஎஸ் ஆர்மி சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற லெவலில் வந்து பார்த்தோன்னா ஒரு அனிமி பண்டில் வந்து பார்த்தோன்னா வந்துருக்கு. ஸோ இது பேர் வந்து பார்த்தோன்னா டேஞ்சரோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த பண்டில் யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு 200 டோக்கன் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுக்கணும். அந்த 200 டோக்கன் இல்லைனா இந்த பண்டில் வந்து பார்த்தோன்னா கிடச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஒரு மாஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா அந்த பூச்சாண்டி மாஸ்க் வந்து பார்த்தோன்னா இருக்குது. வேறு லெவலில் இருக்க போகிறது இந்த மாஸ்க்கு. அடையங்க அப்பா யாரா இது அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து சென்னைக்கு காலேஜ்லாம் போகிறோம். நான் சாரதி எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜோடியாக வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பண்டில் எடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். இந்த பண்டில் எவ்வளோ டைமண்ட் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். டேஞ்சரோ பண்டலாம் இது பேர் ஏதோ டேஞ்சரோ டூஞ்சரோ பாம்பருக்கு பாம்புரோ அப்படின்றாங்களே அந்த மாதிரி தான் பண்ணுறது. சரி ஓகே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். அட போட எதுவுமே கிடைக்கலடா, நம்ம போகலாம்டா டே சாரதி. நீ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மறந்துட்டோம்டா கைஸ். ஓம் கிரீம் கிரீம் ஜட்டி நமக, ஓம் கிரீம் கிரீம் ஜட்டி ஐஸ்கிரீம் நமகையா கைஸ், ஐஸ்கிரீம் நமக, ஜட்டி நமக, எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மறந்து நம்மளோட சேனலில் எந்த பக்கம் போயின்னு இருக்குன்னே தெரியாமல் வந்து பார்த்தோன்னா போயின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ஓ இப்போ சாரதி வந்து பார்த்தோன்னா சுத்த போகிறான் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதி ஸ்பின் அவன்கிட்ட மட்டும் வரணும்னு வச்சுக்கோங்களேன் அவன் மண்டையில் புக்கு புக்கு குடிச்சிருவேன். இதெல்லாம் நமக்கு ஒரு எமௌண்ட்டு, அது நமக்கு ஒரு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த பண்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கிது. ஸோ இந்த எமௌண்ட் தான் அது அப்பா அடேங்க அப்பா இதெல்லாம் எமௌண்ட் தெரில எனக்கு. இது வந்து பார்த்தோன்னா அந்த உள்ளே வரும்போது வருவாங்களா அந்த இதுக்கு போலுக்குது. அடே ட்ராகன் நம்மளோட நம்மளோட லோகோட வந்து பார்த்தோன்னா இது இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் நம்ம நம்ம சங்கோட லோகோ எப்படி இருக்கும் ட்ராகன் தானே. ஸோ அந்த ட்ராகன் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டோம். இது என்ன கிடைக்க போதும் பார்ப்போம். உங்களோட ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இது கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 ஸ்பின் கிட்ட பண்ணியிருப்பேன். முந்துச்சு எது வந்துச்சு மூஞ்சி எதுக்குடா மூஞ்சி மூஞ்சி கடிச்சது. இப்போ நான் நடிக்கிட்டேன் லைஃப் பாருங்க மூஞ்சி கடிச்சது மூஞ்சி கடிச்சிருக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிக்கிங்களா. மயிரை கூட சொல்ல மாட்டேன் நான். இதுனாடா இது கேவலமாக கருமா திஷ்டி பொம்மை மாதிரி இருக்குது. சரி ஓகே இப்போதைக்கு நம்மகிட்ட இது ரெண்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடச்ச கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 130 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அது வந்து ஏதாவது கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம் கைஸ். ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமோ 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 கிடைக்குமா போனால் என்ன அப்படின்றாங்க. சரி ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் வருங்காத சன்னதிகள் பார்க்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிஎஸ் ஆர்மி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போடுறோம். கார் ஃபார் செல்ஃப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம். சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காலையே போட்டோம். சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடுறேன். மொத்தம் 3 வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஆர்மியில் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை பற்றி வந்து 168 காயின்ஸ் தான் இருக்குது. நம்மகிட்ட 30,000 டைமண்ட் கிட்ட போயின்னு இருக்குது. 20,000 நம்ம வந்து 30,000 டைமண்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் வரைக்கும் தான் ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு பைத்தியக்காரன் என்னடா சிரிக்கிற அந்தளவுக்கு காமெடி பண்ணுற நம்ம. சரி ஓகே 180 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வாங்க போகிறோம். இந்த இந்த ஸ்கின்னோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வாங்கிடுறோம். ஆனால் வந்து எனக்கு அந்த எமோட்டிவ் அனிமேஷன் ரெண்டு பேரும் எல்லாமே வேணும் எனக்கு எல்லாமே வேணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்போ எதாவது கிடைக்கலாம் அப்படின்னு சார் எதுவுமே எடுக்க மாட்டேங்க காரமாச்சே ஒரே இதுமாதிரி அமைக்க அமைக்க விட்டுற வேண்டியதாக இருக்குது. தப்பு தப்புன்னு என்னடா எதுவுமே கிடைக்கல அடங்க பைத்தியக்காரா. ஒரு எது வந்து பார்த்தீங்கன்னா 150 எமௌண்ட்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து எமௌண்ட்டு அனிமேஷன் தான் 150 கிடைக்குது. பாருங்க என்ன கிடைக்குது. ஒரே ஒரு பண்டில் மட்டும் கிடைச்சதுன்னா சூப்பராக இருக்கும். என்ன கிடைக்க மாட்டேங்குது. சிக்கன் டாக்கன் வச்சுக்கலாம் இவனும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வச்சு கிளைம்பெல்லாம் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா டோக்கன் வச்சு கிளைம் பண்ண வச்சுக்கலாம் அந்த பண்டில் மறுபடியும் வந்து நமக்கு கிடைக்கும். அது எதுக்கு நமக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிய மாட்டேங்குது. புத்திசாலிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிபட்ட முட்டாளங்களாம் என் கூட சுற்றி நிறுங்க. ஓகே அது கிடச்சி நான் சொன்ன கிடச்சிடுச்சு. வேற லெவலு கைஸ் தான் சொன்னேன்ல கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். வேற லெவலில் டேஞ்சருக்கோ டேஞ்சரோ பூம்புருக்கோ பூம்புரோ அப்படின்ற ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு கேவலமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அனிமி பிடிக்குமே வேற என்ன பண்ணுறது. இந்த பண்டில் போட்டால் தான் நீங்கள் லைக் போடுவேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பண்டில் வாங்குறோம். சாரி எல்லோரும் லைக் போட சொல்லு. எல்லாரும் லைக் போடுங்க. ஆமாம் இவர் சொன்னால் அப்படி போட்டுறாங்க. நான் சொன்னாலே போட மாட்டுறாங்க போட வேணா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம போட்டு எக்யூப் பண்ணி ஆட போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிடலாம் கைஸ். எமௌண்ட் இது எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த இதையும் வாங்கிடலாம். 150 அந்த டோக்கன் கொடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த அனிமேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட். இந்த எமௌண்ட்டு ஈஸி அசட்டாக வாங்கிடலாம். மீதியே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 இருக்கும் 60 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்மகிட்ட ஸ்லாட் ஃபுல்லாக இருக்குன்றா நம்ம எக்யூப் பண்ண முடியாது. இன்னொன்று 40 இருக்குது. இந்தமாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கினே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது
நமக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ஸோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டைமண்ட்ஸ் எடுக்கலாம். இன்றைக்கி வேறு கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குது, நீங்கள் கிரிக்கெட்டை சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிட்டு விண்ஸோவை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேயர்ஸ்னால் சூஸ் பண்ணி நீங்கள் எக்கச்சக்கமாக லட்ச லட்சமாக வின் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் அவங்க நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீயாக கேம்ஸ் விளாண்டே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வித்தின் 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாரிச்சிடலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சமே இருக்கு. ஸோ அதனால் உண்மையை சொல்கிறேன். ஸோ அதனால் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, ஒரே குஜால் சாருங்க. பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ்.